Hi friends, welcome back to Rames Harisubai Kitchen. Now, we will see a video of super baby lunch recipe. Apple Kichadi FD sale. We will see our channel baby food recipes, breakfast ideas, lunch recipes. That is the link in the description. You can check it out. In our channel, friends, subscribe to our channel. Click the bell icon. We will see the same thing. We will medium size apple. That is the same thing. Medium size cut பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பெரிய ஆப்பிள் இருந்தா பாதி ஆப்பிள் சேர்த்துக்கோங்க இதல பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பாசி பருப்பு எடுத்துர்க்கேன் இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நீங்க ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து கழுவிடுங்க பருப்பு இருக்கும்போது ஏன்னா பருப்புல நிறைய நேர சாயம் பூசிருப்பாங்க அதனால நல்லா கழுவிட்டு 2 3 தடவை கழுவிட்டு நீங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர்ல நம்ம இந்த ஊற வச்ச ஒரு 1/2 hour ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதில நாம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் சேர்த்துக்கறேன் நான் வந்து சின்ன ஆப்பிள் தான் எடுத்துர்க்கேன் அதனால ஃபுல்லா சேர்த்துட்டேன் உங்ககிட்ட பெரிய ஆப்பிள்னா அரை ஆப்பிள் மட்டும் சேருங்க இதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரொம்பவே சின்ன பட்டை தான் போட்டுருக்கேன் சின்ன பட்டை உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சின்னமா தான் போட்டுருக்கேன் இந்த அளவு பட்டை சேருங்க ஏனா ஆப்பிளோட பட்டை சேக்கும்போது फ्लेவர் நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அத சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு ஏனா நம்ம ஆப்பிள்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொலைய விட்டு வேக வச்சுக்கலாம் நீங்க 6 மாச குழந்தைக்கு கொடுக்கறீங்கனா நல்லா கொலைய விட்டுருங்க நான் வந்து என்னோட குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஆயிடுச்சு அதனால நான் வந்து ஓரளவு தான் கொலை விட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எடுத்து சாப்பிற அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப கொலை விட்டு கொடுக்கவேனா ஒரு வயசு ஆச்சுனா நீங்க கொஞ்சம் முழுசாவே கொடுக்கலாம் பருக்கையா இப்ப பாத்தீனா நம்ம நல்லா வெந்திருச்சு இதுக்கு அப்புறம் அந்த பட்டையை நாம எடுத்து கீழ போட்டுருங்க ஏனா அது இருந்ததுனா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால பட்டையை எடுத்துட்டு நீங்க மறுபடியும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் பட்டையோட மேஷ் பண்ணீங்கன்னா फ्लेவர் ரொம்ப அதிகமாயிடும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சோ அந்த பட்டையை வந்து எடுத்து கீழ போட்டுருங்க பட்டையை எடுத்து போட்டப்புறம் நீங்க மத்து வச்சு மசிச்சு குடுக்கலாம் இல்லனா வந்து கரண்டி வச்சு நல்லா mix பண்ணாலே நல்லா மசிஞ்சிரும் இதுல வந்து கடைசியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப फ्लेவரா இருக்கும் குழந்தைங்க weight போடல அப்படி நீங்க feel பண்ணீங்களா இந்த மாதிரி வெரைட்டியா நீங்க லஞ்ச் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது நெய் சேக்கும்போது இன்னும் ஹெல்தியா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் இது அப்புறம் நாம ஒரு கிண்ணத்துல எடுத்து கொடுத்து நாம குடுக்க ஆரம்பிச்சிரலாம் இது நீங்க மீதம் இருந்தாலும் அப்படியே வந்து கைப்படாம நீங்க கொஞ்சம் ஸ்டோர் பண்ணீங்கனா அதுக்கு நைட்டுக்கு நீங்க எடுத்து கொடுத்துக்கலாம் சோ நம்ம சேனல்ல நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் இருக்கு பிரேக்பாஸ்ட் ஐடியாஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் நீங்க பாருங்க அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் என்னோட சேனல்ல மற்ற ரெசிபீஸும் இருக்கு அதையும் நீங்க போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you for watching